அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 3, 2022 விரிவான வானிலை அனுமானம். இந்த காணொளியில் தற்போது கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழைப்பொழிவு நிறைவு குறித்தும், நேற்று துவங்கியுள்ள இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு குறித்தும், அடுத்த மழை எப்போது எதிர்பார்க்கலாம், எந்தெந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் என்பது குறித்தும், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான தகவலை விரிவாக பார்க்கப் போகிறோம். முழு காணொளியையும் கேட்டு புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டுள்ளது, ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தோம்னால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனில் 5 சென்டிமீட்டர் மழையும், மண்டபம் தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் 4 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 3 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் கயத்தாறு பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 3 மில்லிமீட்டர் மழையும், திருவாரூரில் 2.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. கும்பகோணத்தில் 1 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. பிற வடகடலோர வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். கிழக்கு திசை காற்று, கீழ் திசை காற்று தற்போது பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் தெற்கு வங்கக்கடல் ஊடாக சென்று கொண்டிருக்கிறது. வறண்ட வாடை காற்றின் ஊடுருவல் நேற்றைய தினம் வட மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, அதே போல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வடகோடி மாவட்டங்களில் இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு நேற்றைய தினம் துவங்கிவிட்டது. டெல்டா மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் வறண்ட வானிலை காணப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு தொடங்கிவிடும். தென் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு தொடங்கிவிடும். இன்று ஜனவரி 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் துவங்கும் இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு ஜனவரி 9ஆம் தேதி காலை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த 6 அல்லது 7 நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையும், பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்தும், இரவு மாலை முதல் இரவு அதிகாலை வரைக்கும் பனிப்பொழிவுடன் குளிர்ச்சியான சூழலும் நிலவும். இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைந்து காணப்படும். இந்த சூழல் அடுத்த 6-7 நாட்களுக்கு நீடிக்கும். எந்த ஒரு பகுதியிலும் பாதிக்கும் மழை வாய்ப்பும் இல்லை. இது தற்போதைய வானிலை நிலவரம் ஜனவரி 9ஆம் தேதி வரை. இந்த இரண்டாம் சுற்று பனிப்பொழிவு ஜனவரி 9ஆம் தேதி முதல் குறைய தொடங்கிவிடும். இந்த இரண்டாம் சுற்றில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவின் தாக்கம் முதல் சுற்றை விட இந்த இரண்டாம் சுற்றில் சற்று குறைவாக இருக்கும். முதல் சுற்றில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 29 வரையிலான காலகட்டத்தில் நம்ம குளிர் மிகவும் அதிகமாக பார்த்திருப்போம், மூடு பனி பார்த்திருப்போம். அதே போல் மாலை 4 மணி முதல் காலை 10 மணி வரையிலேயே மேகமூட்டத்துடன் பனிப்பொழிவு பார்த்திருப்போம். இந்த அடுத்த 6 நாட்களில் பனிப்பொழிவு குளிர் இருக்கும், ஆனால் முதல் சுற்று அளவிற்கு தீவிரமாக இருக்காது. பகல் நேரத்தில் வெயிலும் சற்று அதிகரித்து இருக்கும், பனிப்பொழிவு சற்று குறைவாக இருக்கும், மழை வாய்ப்பு சுத்தமாக இல்லை. இதுதான் தற்போதைய நிலை 9ஆம் தேதி காலை வரை. 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9 முதல் ஜனவரி 13 வரை 5 நாட்கள் இந்த பனிப்பொழிவு விலகப் போகிறது, பனிப்பொழிவு குறைந்து காணப்படும். இதன் காரணமாக இரண்டாம் சுற்று குளிர்கால மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி 9 முதல் ஜனவரி 13 வரை. இந்த 5 நாட்களில் இரண்டாம் சுற்று குளிர்கால மழை எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான வாய்ப்பு இருக்கு. தெளிவாக கேட்டுக்கோங்க, 2 விதமான வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு வெறுமனே கிழக்கு காற்று, கீழ் திசை கிழக்கு காற்றும் வருகை தந்து மேற்கத்திய இடையூறு, கடந்த முறை போலவே மேற்கத்திய இடையூறிலிருந்து மேற்கத்திய காற்றும் இரண்டும் வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் சந்தித்து மழையை கொடுப்பது. இந்த நிகழ்வு நடைபெற்றால் ஜனவரி 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என தமிழகம் முழுவதுமே கனமழை இருக்கும். குறிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி கொங்கு மண்டலம், உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு.
பனிரெண்டாம் தேதி முதல் மழை குறைய தொடங்கிவிடும். ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகளில் மழை குறைய தொடங்கி ஜனவரி 14 தேதி முதல் வறண்ட வானிலை தொடங்கும். அதாவது மூன்றாம் சுற்று பனிப்பொழிவுடன் வறண்ட வானிலை ஜனவரி 14 முதல் தொடங்கும். இது வாய்ப்பு ஒன்று. இந்த வாய்ப்பு ஒன்று நடக்குமே ஆனால் தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என அனைத்து பகுதிகளிலுமே மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். இது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் மழையாக அமையும். குறிப்பாக கொங்கு மண்டலம், உள் மாவட்டங்கள்லாம் கடந்த 3 டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 தேதிகள் எல்லாம் பெரிதாக மழை பாதிக்கும் மழை இல்லை. வடகடலோர மாவட்டமான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்களில் தான் பாதிக்கும் மழை இருந்தது. ஆனால் இந்த முதல் வாய்ப்பு நடந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கே ஒரு பருவம் தப்பிய மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நாள், 2 தான், அந்த ஜனவரி 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில், குறிப்பாக ஜனவரி 10, 11 ஆகிய 2 தினங்கள். இரண்டாவது வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜனவரி 9 தேதி தெற்கு வங்க கடலில் உருவாவது. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜனவரி 9 தெற்கு வங்க கடல் பகுதியில் உருவாகும். அவ்வாறு உருவானால் அந்த தாழ்வு பகுதி நம் பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. அதாவது மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை அல்லது குமரி கடல் போன்ற பகுதிகள் நோக்கி நகர வாய்ப்பில்லை. எதனாலனா, நமக்கு பருவமழை டிசம்பர் பின்வாங்கியதன் காரணமாக தான் நமக்கு டிசம்பர் மாதமே ஜாவத் புயல், அதன் தொடர்ந்து வந்த தாழ்வு பகுதிகள்லாம் நம்ம விட்டு அகன்று வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்தது. அதே போல இம்முறையும் தாழ்வு பகுதி உருவானால் வடக்கு வடகிழக்கு திசையில் நம்மை விட்டு, தமிழக கடற்கரையை விட்டு அகன்று சென்றுவிடும். அவ்வாறு செல்லும் பட்சத்தில் ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில், தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரகத்தில் மழை இருக்கும். ஆனால் முதல் வாய்ப்பு அளவிற்கு தீவிரமாக இருக்காது. பிற மாவட்டங்களான வடகடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் மழையின் தாக்கம் வந்து வெகுவாக குறைந்துவிடும். வடகடலோர மாவட்டங்களில் கூட மழை இருக்கலாம் ஒரு நாள், இந்த ஜனவரி 10 தேதி மட்டும். ஆனால் இந்த பாதிப்புங்கிறது முதல் வாய்ப்பு அளவிற்கு இருக்காது தாழ்வு பகுதி உருவானால். ஏனென்றால் தாழ்வு பகுதி நம்மை விட்டு அகன்று வடக்கே சென்றுவிடும், கடலிலேயே செயலிழந்துவிடும். இந்த இரண்டு வாய்ப்பில் எது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு, இப்போ தேதி ஜனவரி 3 தான் ஆகுது, அடுத்த 2 அல்லது 3 நாட்கள் பொறுத்திருந்தால் கண்டிப்பாக இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் இரண்டு வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு கிழக்கு காற்றும் மேற்கத்திய இடையூறும் சந்தித்து மழையை கொடுப்பது. அவ்வாறு மழையை கொடுத்தால் ஜனவரி 9 முதல் ஜனவரி 11 வரையிலான 3 நாட்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு பாதிக்கும், விவசாயிகளை பாதிக்கும். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்திலும் விவசாயிகளை பாதிக்கும். ஆனால் இரண்டாவது வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில், தாழ்வு பகுதி உருவாகி நம்மை விட்டு அகன்று வடக்கே செல்லும் பட்சத்தில் பாதிப்பு நமக்கு இருக்காது, மழைப்பொழிவின் தாக்கமும் குறைந்து காணப்படும். இது இரண்டில் எது சாத்தியம் என்பதை வரும் நாட்களில் உறுதிப்படுத்தலாம். ஜனவரி 5 தேதி மாலை அல்லது ஜனவரி 6 தேதியில் நமக்கு தெளிவாக, தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். இது இப்போ இரண்டுலையுமே காமனாக பொதுவாக ஒன்று நம்ம பார்த்தோமானால் என்னென்னா, கடலோர மாவட்டங்களில் ஜனவரி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது முதல் வாய்ப்பாக இருந்தால் கனமழையாக இருக்கும், பாதிக்கும் மழையாக இருக்கும். இரண்டாவது வாய்ப்பாக இருந்தால் அதுவும் பாதிக்கும், அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் மழை பெய்தாலுமே பாதிக்கும். அப்படி இருக்கப்ப இரண்டாவது வாய்ப்பு நிகழ்ந்தாலுமே பாதிப்பு இருக்கும். ஆனால் இப்போ கடந்த முறை பெய்த அளவுக்கான பெரும் மழையோ அல்லது பாதிப்பு பெரிய பாதிப்பாகவோ இருக்காது. அந்த 2 நாட்களை நம்ம வந்து சற்று கடந்து செல்வதற்கு முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு நிகழ்ந்தால். இதன் காரணமாக விவசாயிகள் இரண்டு வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலையில் தமிழகத்தில் அடுத்த 6-7 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரிகிறது. இந்த பெரிதாக மழை பெய்யாத, மழை பாதிப்பு ஏற்படாத மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் டிசம்பர் 30 பிறகு பெருமழை இல்லை. இதன் காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற வடகோடி மாவட்டங்கள் அனைத்திலையுமே
அது மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த பகுதிகளில் நெல் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறதோ அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அடுத்த 6-7 நாட்களுக்கு எந்த ஒரு மழை இடையூறும் இருக்காது. வடகோடி மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில். அதே போல் வெங்காய அறுவடை, மக்காச்சோளம் அறுவடை, தட்டு சோளம் போன்றவை அனைத்து விதமான பயிர்களையும் உள் மாவட்டங்களில் அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். வெள்ளாமை அறுவடை செய்ய இருப்பவர்களும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் இந்த 6-7 நாட்களில். அடுத்தபடியாக மழை பாதித்த மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் நேற்று முதலே மழை நீரை வடிய வைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த பணிகளை தொடர்ந்து இன்றும் நாளையும் மேற்கொள்ளுங்கள். முடிந்தவரை நாளை இரவுக்குள் தண்ணீரை வடிய வைத்து விட முடியும் வறண்ட வானிலை தொடர்ந்து நீடிக்கும். அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலான ஜனவரி 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்களில் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் அல்லது இப்போ பச்சை இருந்தாலும் சாஞ்சிருக்கும், அதாவது கடைப்பச்சை இருக்க பயிர்கள் கூட சாஞ்சிருக்கு, அது மாதிரியான பயிர்கள்லாம் தண்ணீரை வடிய வைத்து விட்டு இந்த ஜனவரி 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்களில் அறுவடை பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாரான பயிர்களை தொடர்ந்து அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். தென் மாவட்டங்களில் பெரிதாக மழை பொழிவில்லை, கடந்த 3 தினங்களில் எதுவும் பாதிக்கும் மழை இல்லை. அதனால் அறுவடைக்கு தயாரான பயிர்களை தொடர்ந்து அறுவடை பணிகளில் அடுத்த 3 தினங்களில் ஈடுபடலாம். மானாவாரி பயிர்களுக்கான நீர் பற்றாக்குறை, அதற்கு தகுந்த மழையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நேற்றைய தினம் மழை பெய்திருக்கிறது. அடுத்த 9-10 தேதியில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு அறுவடைக்கு அடுத்த 9, 10, 11 பிறகு அறுவடை பொங்கல் முடித்து வைத்து கொள்ளலாம் அல்லது பொங்கலோடு ஒட்டி வைத்து கொள்ளலாம் அப்படின்னு அறுவடைக்கு தயாரான பயிர்களை தாமதப்படுத்தாமல் தற்போது அறுவடை பணிகளை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன். குறிப்பாக வெங்காயம், மக்காச்சோளம் போன்ற உள் மாவட்டங்களில் இதெல்லாம் பயிரிட்டிருப்பீங்க, அவர்களுக்கு இதை தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் தற்போது இல்லை. ஜனவரி 9ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஜனவரி 9 முதல் 11ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பதும் நல்லது. ஜனவரி 9 முதல் 11 அல்லது 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அந்த தாழ்வு பகுதி உருவாகும் போது நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். தற்போதைய நிலையில் 2 வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு வெறுமனே கிழக்கு காற்று மற்றும் மேற்கத்திய இடையூறு. இந்த மேற்கத்திய இடையூறும் கிழக்கு காற்றும் இணைந்து மழையை கொடுப்பது தான் குளிர்கால மழை. இது போன்ற மழையை கொடுத்தால் மழை அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த முறை மழை இருக்கும், சற்று பாதிக்கும் மழை இருக்கும். இரண்டாவது வாய்ப்பு என்னவென்றால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் நம் பகுதிக்கு வராது, வடக்கே செல்லும். அந்த நிகழும் பட்சத்தில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் ஜனவரி 9, 10, 11 ஆகிய 3 தினங்களில் 2 நாட்கள் மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவும் பெரிய ஒரு மிக கனமழை அது போல் இல்லாமல் மழை கனமழையாக அதிகபட்சம் கனமழையுடன் நிறைவடைந்துவிடும். அது சற்று நம்மால் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.